ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இங்கிலீஷை ஈஸியாக 5 நிமிஷத்தை கற்றுக்கலாம் அந்த விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ப முடியல, ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். நிறைய ஹார்ட் ஒர்க் போடணுமா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு? இல்லை. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்குமா? இல்லை. ஹோம்ஒர்க் எதாவது கொடுக்க போறியா? அதுவும் இல்லை. எந்த ஒரு வீடியோவும் பார்க்க வேண்டாம், எந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம். நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்ன ரொட்டீனாக பண்ணிட்டீங்களா, டெய்லி நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருங்க. அதனாலே உங்களுக்கு இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்கான டிப்ஸ் மட்டும் தான் அந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். இங்கே ஈஸியாக இங்கிலீஷ் பேசவும் செய்யலாம், ஃப்ளூவெண்ட்டாக. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் மறக்காம கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அதுக்கு ஆள் போட்டுவாங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான வழிகள். சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவேர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஜாலியாக எப்போவும் போல் வெளியே போய் சிரித்து பேசிட்டு இருப்பீங்களா? அப்படி நீங்கள் டெய்லி ரோட்டீனில் நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு எப்போவுமே நினச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் பேசியிருக்கோம், யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சப்போஸ் நீங்கள் ஒரு இன்ட்ரோவேர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட நீங்கள் அதை கற்றுக்கலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அம்மாட்ட பேசுங்க, இல்லை அது கூட பேசலை நான் ஃபோனை தான் யூஸ் பண்ணுறேங்கன்னா அதுவும் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரோவேர்ட்டோ இன்ட்ரோவேர்ட்டோ உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் இருந்து இன்ட்ரோவர்ட்டாகவும் இருந்து நீங்கள் எதையுமே புரியல அப்படின்னாலும், இப்போ நான் ஒரு 2 வார்த்தை உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா இங்கிலீஷில், எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்டுன்னு சொல்லி, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த 2 வார்த்தைகளையும் நேராக கூகுளுக்குள்ளே போங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா கீழே வந்துட்டு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் இருக்கும். எந்த மொழிக்கெலாம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அர்த்தத்தில் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு அது சொல்லிடும். சப்போஸ் எனக்கு தமிழ் அர்த்தம் புரிஞ்சிச்சு ஆனால் எனக்கு தமிழ் அதுக்கான டீப் அர்த்தம் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு இங்கிலீஷில் மீனிங் அப்படின்னு மேலே அடிங்க. உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷில் மீனிங் வந்துட்டு கீழே ஒரே சென்டென்ஸில் வந்து நிற்கும். அது வந்துட்டு இங்கிலீஷில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் அதில் ஸ்பீடாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிரும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டா நான் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருமா, எனக்கு இங்கிலீஷ் வந்துட்டு நான் ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக பேசிடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. அதுக்கு நீங்கள் இன்னொரு ஸ்டெப் ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவேர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் யார் யார் இங்கிலீஷில் என்னென்ன வார்த்தைகளும் யூஸ் பண்ணுறாங்க, இப்போல்லாம் நம்ம யாருமே சுத்தமான தமிழையோ இல்லைன்னா ஃபுல்லாகவே தமிழையோ நம்ம பேசுறது கிடையாது. இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே டீ குடிக்க போகிறோம்னா கூட டீங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, அந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தையை சேர்ந்து தான் நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால இங்கிலீஷ் வார்த்தை அங்கங்கே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கும். நீங்கள் தான் அதை தேடி 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 இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு போட்டு பார்க்கணும். நீங்கள் அப்படி போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நான் பேசின ஒரு 4-5 வார்த்தை இங்கிலீஷில் பேசியிருக்கேன், அந்த 4-5 வார்த்தையும் தமிழில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். இந்த ஆர்வம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு உங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரிஞ்சிடும். ஆனால் அடுத்த வாட்டி அதே வார்த்தையை கேட்கும்போது இதுக்கு அர்த்தம் அன்றைக்கி நம்ம பார்த்தோமே, ஆனால் என்னன்னு தெரியலையே, இன்னொரு வாட்டி பார்க்கலாம்னு சொல்லி தான் பார்ப்பீங்களே தவிர்த்து உங்களுக்கு உடனேலாம் உங்களுக்கு மைண்டில் ஏறாது. ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் 2 வார்த்தை அட்லீஸ்ட் 2 இல்லை 3 வார்த்தை நீங்கள் தமிழில் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே இல்லை நீங்கள் அப்போ யாரை மீட் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்டுக்கான அர்த்தம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, யாரையாவது ஒரு பையனை பற்றி பேசுவீங்க இல்லையா, யாரையாவது ஒரு பையனையோ இல்லை யாரையாவது ஒரு பொண்ணை பற்றியே பேசுவீங்க இல்லையா, அப்படி பேசும்போது ஏ அவன் ஒரு இன்ட்ரோவர்ட்டடா எப்போ பாரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பான் அப்படி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது ஆப்போசிட்டில் உள்ளவங்க என்ன புதுசாக இங்கிலீஷ் பேசுகிறான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணியிருக்கீங்க, அதனால சாதாரண நம்ம போயிடும். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ்லேயே ஃபுல்லாக பேசுனீங்கன்னா தான் நிறைய பசங்க கலாய்ப்பாங்க இல்லையா தப்பாக பேசுனா. அந்த ஒரு நம்ம தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கிறதுனாலயே நம்ம வந்து எந்த ஒரு இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு நம்ம வழி இல்லாமல் அமைஞ்சிருச்சு. ஸ்கூலில் கூட நம்ம இங்கிலீஷ் பேச மாட்டோம், காலேஜில் இங்கிலீஷ் பேச மாட்டோம், எல்லாமே தமிழில் போயிருச்சு இல்லையா. அதனால் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கான வழியே ஒன்றும் இங்கே அமையலை. அந்த வழி நீங்கள் தான் அமைக்கணும். எப்படின்னா சின்ன சின்ன வார்த்தைகளெல்லாம் இங்கிலீஷை போட்டு கடைசியில் போக போக பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் போட்டு பழக ஆரம்பிச்சிங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் ஒரு லெட்டர் வாங்க லெட்டர் வருது இல்லை லெட்டர்லாம் ஏதாவது நீங்கள் ஃபோனில் மொபைலில் நிறைய விஷயங்கள் இங்கிலீஷில் பார்ப்பீங்க இல்லையா, அந்த இங்கிலீஷுக்கெலாம் என்ன தமிழ் அர்த்தம் என்ன அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. தமிழ் அர்த்தமும் புரியலன்னா அதோட மீனிங் பார்த்து தமிழுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் வரும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு 4-5 வார்த்தை நீங்கள் போட்டு பார்த்தா போதும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும், ஆஹா நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோம் இன்னொருத்தன் பேசுகிறோம் அவன் நம்மளை கலாய்க்க கூட செய்யல அதான் அவனும் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு இருக்கும். அப்படி பழக ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதேமாரி காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி ஃபோனில், ஏன்னா உங்களுக்கு புக்கு ஃபுல்லுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். நிறைய விஷயம் நீங்கள் இங்கிலீஷில் தமிழ் டு போட்டு பார்த்தீங்க, ஆனால் புக்கெல்லாம் போட்டு பார்க்க கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் பேசுகிற விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் தமிழில் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை என்ன எங்களுக்கு தெரியாதடா டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா தெரியும். ஆனால் யார் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் நானுமே காலேஜ் படிக்கிற வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று இருந்தும் நான் அதை யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை. அந்த விஷயம் எனக்கு எப்போ வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்மளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம காலேஜ் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிற பையனுக்கு இங்கிலீஷ் ஏன் தெரியாதுன்னு சொல்லி நம்மளை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிறக்காண்டி நிறைய இங்கிலீஷ் வார்த்தையை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு. தினம் தினம் எங்கள் சார் என்ன தமிழில் தான் நடத்துவாங்க, இன்னும் இங்கிலீஷில் என்னென்னலாம் பேசுகிறாங்க அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தமிழில் போட்டு பழக ஆரம்பித்தேன்.
அதுக்கப்புறம் நம்ம நாள்தோறும் பேசுகிற தமிழ் வார்த்தைகளுக்கு என்ன இங்கிலீஷில் அர்த்தம் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு போட்டு போட்டு பார்த்தேன். நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலே நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் அவங்களுக்கு வந்துட்டு போட்டு 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 நிறைய நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். அதுக்குன்னு ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் என்னால் அவங்க பேசுகிறத வந்துட்டு புரிஞ்சிக்க முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பெரிய பெரிய வார்த்தைகள் எனக்கு அர்த்தம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னால் நினச்சா இசுவாஸ் டே போட்டாது நிறைய பெரிய பெரிய வார்த்தைகள் உள்ள சேர்த்து என்னால் பேச முடியுங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிருச்சு. அவ்வளோதான் வேணும் நமக்கு. இங்கிலீஷை பேச முடியுமா முடியாதாங்கிற யோசனை இல்லாமல் இப்போ என்னால் எங்கே போனாலும் என்னால் வந்துட்டு ஸ்டேபிள் பண்ணி அங்கே வந்துட்டு சஸ்டெயினாக நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த விஷயம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். வேறு ஒன்றும் இல்லை, டெய்லி ரொட்டீனில் நடக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளை கடைசி தூங்குறதுக்கு முன்னாடி 5 நிமிஷமோ இல்லை உங்களுக்கு தேவைப்படும் போது ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒரு 5 நிமிஷமோ மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை போட்டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பார்த்து அதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எப்போ யோசிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். நான்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்க யாரும் அதை கண்டுக்கிட்டது இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதனால் அவங்க எனக்கு முன்னாடி இங்கிலீஷ் நல்லாவே கற்றுக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டு தான், பட் இப்போ நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவங்க அதுக்குன்னு டைம் ஒதுக்கினதில்லை, நான் அதுக்குன்னு இப்போ டைம் ஒதுக்கினதுனால எனக்கு வந்துட்டு நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு தமிழ் அர்த்தங்கள் தெரியறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்புறேன். பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணால் போதும். இந்த மாதிரி வேறு உங்களுக்கு என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து ஆலில் போட்டுக்கோங்க. அன்டில் தென், பாய்.